வணக்கம். மார்ச் 13 தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் வெள்ளிக்கிழமை ரெட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, பெரும்பாலான ஏஷியன் மார்க்கெட்ஸ் இன்றைக்கி ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நம்ம நிஃப்டி 26 புள்ளிகள் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது நம்ம காலையில் 8:30 மணி அளவில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வீக்கெண்டில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க, சிலிகான் வேலி பேங்க் யூஎஸ்ஏல கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய வங்கி வந்து விழுந்துருச்சு அப்படின்ற மணிக்கன்றுள்ள தகவல் வந்தது. அது குறித்தான செய்தியும் நம்ம பல பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நசாரா டெக்னாலஜிஸ் தரப்பில் வந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. கம்பெனியுடைய 2 சப்சிடரி நிறுவனம் வந்து இந்த வங்கியில் பணத்தை வைத்திருக்கிறாங்க. கிடோப்பியா இங்க் மற்றும் மீடியா ஒர்க்ஸ் இங்க் இந்த 2 கம்பெனிகளும் வந்து இந்த சிலிகான் வேலி பேங்க்கில் 64 கோடி ரூபாய் மதிப்பிற்கான யூஎஸ் டாலர்ஸில் அவங்க வந்து பணத்தை அதில் வைத்திருக்கிறாங்க. ஸோ இது குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. கூடவே அவங்க சொல்லியிருக்கிற தகவல் என்னென்னா, இதை சேர்க்காமல் நசாரா குரூப் கைவசம் கேஷ் ரிசர்வ்ஸ் மற்றும் கேஷ் ஈக்குவலன்ஸ் வந்து 600 கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நசாரா டெக்னாலஜிஸ். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குறித்து மணிக்கன்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு தகவல், அவங்க மஹிந்திரா சிஐயில் ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. டிசம்பர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9.25% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. இப்போ மணிக்கன்ட்ரோல் என்ன தகவல் சொல்லியிருக்கிறாங்க, 4.6% ஸ்டேக் வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுடைய மதிப்பு 615 கோடி ரூபாய் எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 2.2% ஸ்டேக் விற்பனை செய்திருந்தாங்க மஹிந்திரா சிஐயில். இப்போ மறுபடியும் 4.6% ஸ்டேக் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு, ஒரு பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோல் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. பப்ளிக் செக்டர் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து அரசு முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடுதலாக முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோல் தகவல் வெளியாகிருக்கு. இந்த பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு பணம் தேவைப்படுதுங்க. அவங்க வந்து போன வருடமே வந்து 5000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க 3 இன்சூரன்ஸ் கம்பெனிஸில், நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி மற்றும் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியில். இந்த ஆண்டும் மறுபடியும் அவங்க முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த வங்கி அந்த கம்பெனிகளுக்கு எல்லாமே பணம் தேவை அவசியமாக இருக்குது. சுலா வைன்யார்ட்ஸ் லிமிட்டடுடைய சிஎஃப்ஓ சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு பிட்டு வர்கீஸ் ராஜினாமா செய்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. எஸ் பேங்க் தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சில ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க, எப்போ லாக் இன் பீரியட் முடியுது, இந்த இன்வெஸ்டர்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்திருந்தாங்க எஸ் பேங்க் விழற நேரத்தில். ஸோ அது ஒரு 2020 டைம்லைங்க. ஸோ அதோடைய லாக் இன் பீரியட் எப்போ முடியுது, ஏன்னா பத்திரிகையில் செய்தி வெளியாகிட்டே இருந்தது மார்ச் 13 தேதி லாக் இன் பீரியட் முடியுது அப்படின்றது. இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எஸ் பேங்க் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆமாம், மார்ச் 13 தேதி காலையிலிருந்து அந்த ஷேர்ஸ் வந்து ஃப்ரீ ஆகிவிடும். ஸோ அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி புரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த மார்ச் 13 தேதியிலிருந்து அந்த லாக் முடியுது அப்படின்ற மாதிரி எஸ் பேங்க் அறிவிச்சிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸில் சில ட்ரேடிங் ஐடியாஸை கொடுத்துருக்காங்க. கோடெக் செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் பிபிசிஎலுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் 350 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 313. பேட்டா இந்தியாவுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1510 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 1365. கோல்கேட் பாமலுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1600 ரூபாய் ஷேருக்கு, ஸ்டாப் லாஸ் 1445 ரூபாய். ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய புது ஆலை புனேயில் இப்போ கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்கியாச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோடைய திறன் ஆண்டிற்கு 12,000 மில்லியன் டன் உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக அவங்க செய்திருக்கிற கேபெக்ஸ் 100 கோடி ரூபாய். சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு தகவல், பிளாக் ஸ்டோன் வந்து கிட்டத்தட்ட 21% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க இந்த கம்பெனியில். அனைத்து ஸ்டேக்கும் இன்றைக்கி விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பிளாக் டீல் வழியாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஐடிசி மற்றும் நேஷனல் அலுமினியம் கம்பெனி குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கிற ஒரு தகவல், எஸ்என்பி பிஎஸ்சி பாரத் 22 இண்டெக்ஸை ரீபேலன்சிங் செய்கிறாங்க. அதோடைய பாகமாக ஐடிசி மற்றும் நேஷனல் அலுமினியம் கம்பெனியுடைய ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேசிவ் இண்டெக்ஸ் யாரெல்லாம் அந்த மியூச்சுவல் ஃபண்டை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்க போல தெரியுதுங்க. ஸோ அவங்க வெயிட்டேஜை குறைக்கிறாங்களோ இல்லை வெளியெடுக்கிறாங்களன்றது சரியாக தெரியல. ஆனால் 563 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் ஐடிசி உடையது விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் நால்கோ உடையது 186 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பிசினஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க.
கமின்ஸ் இந்தியாவுக்கு மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 1745 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 1630 ரூபாய். குளோபல் சர்ஃபேசஸ் உடைய ஐபிஓ இன்றைக்கு மார்ச் 13 ஓப்பன் ஆகுது, மார்ச் 15 முடிவடையுது. இந்த ஐபிஓ வழியாக கம்பெனி 155 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 85.2 லட்சம் இக்விட்டி ஷேர்ஸ் வருது. ஆஃபர் ஃபார் சேல் வழியாக, ஆஃபர் ஃபார் சேல்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்கிறாங்க. ஸோ அது வழியாக 25.5 லட்சம் இக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வருது. நிர்ணயித்திருக்கிற விலை லோவர் பேண்ட் 133 ரூபாய், அப்பர் பேண்ட் 140 ரூபாய், லாட் சைஸ் 100 ஷேர்ஸ். ஏஞ்சல் ஒன் சில ட்ரேடிங் ஐடியாஸை கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலர், அவங்க சொல்லியிருப்பது ஷார்ட் டேர்முக்கானது. சிப்லாக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 925 ரூபாய், 5% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஸ்டாப் லாஸ் 869. கமின்ஸ் இந்தியாவுக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 1800 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 1620, 7% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏஞ்சல் ஒன். இன்ஃபோசிஸ்க்கு சிஎல்எஸ்ஏ பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 1800 ரூபாய், தற்போதைய லெவலிருந்து 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் சிட்டி வந்து டெக் மஹிந்திராவுக்கு நியூட்ரல் ரேட்டிங்காக தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 1120 ரூபாய், தற்போதைய லெவலிருந்து கிட்டத்தட்ட 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹிந்துஸ்தான் ஜிங்க் குறித்து சிஎன்பிசி TV18 வந்திருக்கிற ஒரு தகவல், இந்திய அரசு 29.54% ஸ்டேக் இந்துஸ்தான் ஜிங்கில் வைத்திருக்கிறாங்க. இந்துஸ்தான் ஜிங்க் வந்து வேதாந்தாவுடைய ஒரு கம்பெனி தான். என்ன அப்டேட் சிஎன்பிசி TV18 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்திய அரசு வந்து அவங்களுடைய சில ஷேர்ஸ் இந்துஸ்தான் ஜிங்கில் விற்பனை செய்ய போகிறதாக முன்னவே முடிவெடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு அதை ஹோல்டு பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சிஎன்பிசி TV18 சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோம், வேதாந்தா குரூப் வந்து அவங்களுடைய குளோபல் ஜிங்க் அசட்ஸை வந்து இந்துஸ்தான் ஜிங்குக்கு விற்பனை செய்வதற்கு முடிவெடுத்திருந்தாங்க. அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 1420 ரூபாய். அதே நேரத்தில் ஜெஃப்ரீஸ் இண்டசின் பேங்குக்கு பை ரேட்டிங் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் பிரைஸ் 1550 ரூபாய், தற்போதைய லெவலிருந்து 35% அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது. மோத்திலால் ஓஸ்வால் செக்யூரிட்டிஸ் ஒரு ஸ்டடி நடத்தியிருக்கிறாங்க. 100 ஸ்டாக்ஸ் மீது இந்த ஸ்டடி நடத்தியிருக்கிறாங்க. எப்படி இந்த 100 ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க? முதல் 100 ஸ்டாக்ஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில். தகவல் கிடைத்தது பிஸ்னஸ் டுடேலும். ஸோ எந்தெந்த ஷேர்ஸ் அதிகமாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த ஷேர்ஸ் அதிகமாக கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பட்டியலை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த பட்டியலை பார்க்கும்போது யூபிஎல் மேலும் 42% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஜொமேட்டோ 39%, எஸ்பிஐ லைஃபுடைய ஷேர்ஸ் மேலும் 38% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. எல்ஐசி உடைய ஷேர்ஸில் 36% மேலே போகும்னு எதிர்பார்க்குறாங்க. இதை தொடர்ந்து நைகா, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப், மேக்ரோடெக், ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ஆக்சிஸ் பேங்க் குறைந்தபட்சம் 30% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருதுறாங்க மோதிலால் ஓஸ்வால் செக்யூரிட்டிஸ். சரி, எந்தெந்த ஸ்டாக்ஸ் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து 23% கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. ஸ்ரீ சிமெண்ட்ஸ் 10% மேலும் விழும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதை தொடர்ந்து ஏபிபி, கமின்ஸ் இந்தியா, பர்ஜர் பெயின்ஸ், பாலிகேப் இந்தியா மற்றும் சீமெண்ட்ஸ் சிங்கிள் டிஜிட்டில் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருதுறாங்க. சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜுங்க. ஸோ கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருதுறாங்க மோதிலால் ஓஸ்வால் செக்யூரிட்டிஸ். வீக்கெண்டில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க, சிலிகான் வேலி பேங்க் விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி கலிஃபோர்னியாவை சார்ந்தது. இப்போ மற்றொரு தகவல் என்ன வந்திருக்கு பிஸ்னஸ் டுடேலனா, நியூயார்க்கை சார்ந்த சிக்னேச்சர் பேங்க்கும் விழுந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிலிகான் வேலி பேங்க்கில் என்ன நடந்ததோ அதே போல் ஃபெட்ரல் டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் சிக்னேச்சர் பேங்க்கையும் டேக் ஓவர் பண்ணியிருப்பதாக இப்போ பிஸ்னஸ் டுடேல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.